தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கு தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் மீது அம்புகள் வீசப்படுகின்றன அவதூறுகளும் தாக்குதல்களும் தொடர்ந்து தொடுக்கப்படுகின்றன எத்தனையோ அவதூறுகளையும் தாக்குதல்களையும் அவதூறுகளையும் தாங்கி தாங்கி அவற்றை எதிர்கொண்டு நூற்றாண்டு விழா கண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்திற்கு முகம் தந்த முக்கியமான தலைவர் வெள்ளுடைவேந்தர் சர்பிடி தியாகராயர் தேவாங்க செட்டியார் சமூகத்தில் சென்னைக்கருகில் பிறந்து தலைநகர் சென்னையினுடைய தரத்தையும் தகுதியையும் உயர்த்துவதற்கு ஆன முதலில் அதிகத்தை வாரி செலவழித்து மெட்ராஸ் கார்பரேஷன் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக முடிசூட்டப்பட்டு ஏழை மக்களின் கல்விக்காக முதலில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் சர்பிடி தியாகராயர் அந்த சர்பிடி தியாகராயர் தான் தமிழ்நாட்டில் தொழில் புரட்சிக்கு வித்திட்டவர் இன்றைக்கு 2020 யோசித்து பார்க்கிறேன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தன்னை ஆளாக்குகிற சுயமரியாத இயக்கத்திற்கு நீதி கட்சிக்கு அந்த நீதி கட்சி நிலைப்பதற்கு அந்த நாளில் 1 கோடி ரூபாய் செலவழித்தார் 1916 1 கோடி ரூபாய் என்றால் அது இன்றைக்கு 2 லட்சம் கோடி கோடிக்கணக்கில் செலவழித்து நீதி கட்சியை நிலைபெற வைத்து அதை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அதை வளர்த்தெடுத்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மிக சவாலாக இருந்த மகத்தான தலைவர் சர்பிடி தியாகராயர் வெற்றி பெற்ற நீதி கட்சியின் முதலமைச்சராக நீங்கள் வாருங்கள் பதவியேற்க என்று பிரிட்டிஷ் கவர்னர் லார்டு வில்லிங்டன் தங்க தாம்பாளத்தில் வைத்தவருக்கு அழைப்பு கொடுத்த பொழுது அந்த அழைப்பை ஏற்க மறுத்தார் முதலமைச்சர் பதவியே முதலை அள்ளி தரும் என்று கருதி முதலமைச்சர் பதவிக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கிற ஒரு சமூகத்தில் அன்றைக்கு முதலமைச்சர் பதவி தன்னை தேடி வந்த பொழுது பிரிட்டிஷ் கவர்னர் லார்டு வில்லிங்டன் தங்க தாம்பாளம் வைத்து அழைத்த பொழுது என்னையும் என்னுடைய தோழன் இந்தியா குட் நாட் பி கன்சிடர்ஸ் எ நேஷன் என்று சொன்ன சுயமரியாதை இயக்கத்தினுடைய தளபதி டி.எம். நாயரையும் ஜவஹர்லால் நேருவும் அவருடைய சகாக்களும் இழித்தும் பழித்தும் பேசுகிற இந்த காலகட்டத்தில் இன்ப தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை நான் ஏற்க விரும்பவில்லை அதை இன்னொருவருக்கு கொடுங்கள் என்று தன்னை தேடி வந்த முதலமைச்சர் மகுடத்தை உதறி எழுந்ததால் அவர் இன்றும் உச்சரிக்கப்படுகிறார் தீர்ந்து போத திராவிட இயக்கம் திசையெல்லாம் எழுந்து நிற்பதற்கன்றைக்கு அடிக்கல்லாக விழுந்தார் திராவிட இயக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று ஆகாயமும் அதிசயித்து பார்க்கிற அளவிற்கு இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றால் அந்த விஸ்வரூபத்திற்கு நீராக இருந்தவர் நிழலாக இருந்தவர் வேராக இருந்தவர் வெள்ளுடைவேந்தர் சர்பிடி தியாகராயர் என்பது வரலாறு ஒரு முதலமைச்சர் பதவியை கூட ஏற்க மறுத்த ஆசாபாசம் இல்லாதவருடைய வாழ்க்கை பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்பதை பதிவு செய்கிறேன்